நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மேலக்காஞ்சி குளம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சரவணன் வயது முப்பது இவருக்கு ராசாத்தி என்ற மனைவியும் முனியாண்டி என்ற மனநலம் குன்றிய ஐந்து வயது மகனும் உள்ளனர் இந்நிலையில் தான் அதே கிராமத்தை சேர்ந்த காளீஸ்வரி என்ற பதினாறு வயது சிறுமியுடன் சரவணனுக்கு தகாத உறவு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் தான் இரண்டு பேருமே கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டை விட்டு ஓட்டம் பிடித்தனர் ஆனால் மூன்று நாட்களில் காவல்துறையினர் சிறுமியையும் வாலிபேரையும் மோப்பம் பிடித்து கைதும் செய்தனர் சிறுமியை அழைத்துச் சென்ற விவகாரத்தால் சரவணன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் பதினாறு வயது சிறுமியான காளீஸ்வரிக்கு தாய் தந்தை இல்லை என்பதால் தனது தாத்தா மற்றும் பெரியப்பாவின் பராமரிப்பில்தான் வளர்ந்து வந்துள்ளார் தகாத உறவால் இருவர் வீட்டிலும் கண்டித்துள்ளனர் இந்நிலையில்தான் வெளியே வந்த சரவணனுக்கும் காளீஸ்வரிக்கும் தங்களது கள்ளக்காதல் வளர்ந்துள்ளது இதை அறிந்த இரு வீட்டாரும் மீண்டும் கண்டித்து எச்சரித்துள்ளனர் இனி தங்களால் நிம்மதியாக வாழ முடியாது என கருதியவர்கள் மேலங் மேலக்காஞ்சிக்குளம் கிராமம் ஓடைக்குளம் கண்மாய் அருகே சரணன் மற்றும் காளீஸ்வரி ஆகிய இருவருமே சடலமாக கிடப்பதாக அருப்புக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சரவணன் உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததால் அவரை உடனே இரு இருசக்கர வாகனம் மூலம் காரியாப்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் ஆனால் பதினாறு வயதான சிறுமி காலீஸ்வரி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் சரவணனுக்கு காரியாப்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் காலீஸ்வரியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து காரியாப்பட்டி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள்